அனைவருக்கும் வணக்கம். எமது கொன்சாகா அனிமேஷன் மையம் வழங்கும் கவனிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தூய யோசேப்பு ஒரு உருவாக்குனர் என்ற கருத்தில் சிந்தித்து ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன். எந்த ஒரு பணி செய்ய வேண்டுமென்றாலும் அதற்கு பயிற்சி தேவைப்படுகிறது. இராணுவ பணி, காவலர் பணி, மருத்துவர் பணி, தாதியர் பணி, ஆசிரியர் பணி என நாட்டின் பல துறைகளை சார்ந்த எல்லா பணிகளுக்குமே பயிற்சிகளும் தகுதி வாய்ந்த பயிற்றுநர்களும் தேவைப்படுகின்றனர். அவ்வாறே தங்கள் வாழ்வை கடவுளுக்கென அர்ப்பணித்து மக்களுக்கு பணி செய்து துறவு வாழ்வு வாழ்வதற்கும், குருத்துவ பணி செய்து குருக்களாக வாழ்வதற்கும், சன்னியாசிகளாக வாழ்வதற்கும் பயிற்சிகள் பெறுகின்றனர். இயேசுவுக்கும் இறையாட்சி பணி செய்வதற்கும் பயிற்சிகள் தேவைப்பட்டன. அது யோசேப்பின் வழியாக இறை தந்தையால் கொடுக்கப்பட்டன. யூத சமூகத்தின் வரலாறு, கலாச்சாரம், அரசியல், பொருளாதாரம், சமயம், சமூக நிலைமைகள், வாழும் மக்களின் வாழ்க்கை தரங்கள் ஆகிய எல்லா நிலைகளையுமே அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும், இதிலுள்ள பிரச்சனைகளை தீர்த்து கடவுள் விரும்பும் இறையாட்சிக்காக உழைக்கும் பேரார்வத்தை யோசேப்பு இயேசுவின் மனதில் விதைத்து வளரச் செய்தார். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு என சீடர்களிடம் இயேசு கூறினார் என்ற யோவான் அச்செய்தி 4:34 உள்ள சொற்றொடர் அவரின் பணி ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறது. இயேசுவை பேச்சு திறமை உடையவராகவும் செயல் திறமை கொண்டவராகவும் வளர்த்தெடுத்தார். தனது பேச்சு திறமையை வாய்மொழியால் போதிப்பதில், உரையாடுவதில், விவாதிப்பதில் நிரூபித்து செயல் திறமையை தான் செய்த எல்லா செயல்களின் வழியாகவும் உறுதிப்படுத்தும் ஆற்றல் இயேசுவிடம் இருந்தது. இவர் கலிலேயா தொடங்கி யூதேயா வரை மக்களுக்கு கற்பித்து அவர்களை தூண்டிவிடுகிறார் என லூக்கா 23:ம் பல்வேறு பிணிகளினால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார், பல பேய்களையும் ஓட்டினார் என மார்க்கு 1:ம் குறிப்பிட்டுள்ளனர். இயேசு கற்பனை திறன் உடையவராய், மன உறுதியுடன் செயல்படுபவராய், எல்லா மக்களையும் அன்பினால் கனிவினால் ஈர்க்கும் ஈர்ப்பு சக்தி உடையவராய் விளங்கினார் என்பதை நற்செய்தி வழி அறிகிறோம். இயேசு தமது பணிக்கென சொந்தமாக ஒரு தலைமையத்துவ மேம்பாட்டு திட்டத்தை உருவாக்கி கொண்டார். தனது லட்சியத்தை செயல்படுத்த உதவியாக அவரோடு சேர்ந்து பணிபுரிய 12 பேரை தேர்ந்தெடுத்தார். அவர்களை தன்னோடு தங்க வைத்து கொண்டு தான் சென்ற இடமெல்லாம் அழைத்துச் சென்றார். மார்க்கு 3:13-15 சொற்றொடர் தம்மோடு இருக்கவும் அச்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் அவர் பன் இருவரை நியமித்தார். உடனிருந்து கற்றுக்கொள்ளுதல் தான் அவர் பிறருக்கு கொடுத்த பயிற்சி. அதே பயிற்சியை தானும் யோசேப்பிடம் பெற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, நாமும் நமது குடும்பத்தில் பெற்றோர்கள், பள்ளியில் ஆசிரியர்கள், பணித்தளங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் என பலர் வழியாக கடவுள் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். நாம் இறக்கும் வரை வளர்கிறோம், உருவாக்கப்படுகிறோம், பிறரை உருவாக்குகிறோம் என்பதை மனதில் பதித்து கொள்வோம். தந்தை யோசேப்பு நம்மையும் இயேசுவை போல உருவாக்க அவரிடம் ஜெபிப்போம். நன்றி.